ஹாய், என் பேர் சத்யா. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். நான் பேஸ்பால் பிளேயர், நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேஸ்பால்ல வந்துட்டு பேஷன். ஏன் அப்படின்னா, எங்க அக்கா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற போவே அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க கிரவுண்ட்ல. ஸோ எனக்கும் வந்துட்டு அதை பார்த்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அண்ட் லேட்டர் நான் வந்து வீட்டில் சொல்லி அப்புறம் அப்பா அம்மா அவங்ககிட்டலாம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். அண்ட் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்துட்டு எனக்கு ராம்குமார் சார் தான் ஃபஸ்ட்டு கோச். அவங்க தான் பால் பிடிக்க சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்லேருந்து எனக்கு ஃபிஃப்த் வரைக்கும் அவங்க தான் கோச் பண்ணாங்க. அண்ட் தென் குமணன் சார்னு எங்கள் ஸ்கூலில் கோச் மாறினாங்க. அப்புறம் அவர் கோச் பண்ணாங்க. அவர் கூட நேஷ்னல்ஸ் அதெல்லாம் போயிருக்கோம். அண்ட் தென் இப்போ வந்து கரண்ட்டாக மாரியப்பன் சார் கோச் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் முருகேசன் சார் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த மாதிரி நல்லா கோச் பண்ணாங்க. நிறைய கோச்சஸ் வந்து எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் டிஎன்பிஏ எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் வந்துட்டு எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி, எங்களுக்கு மேட்ச் போனால் கிட்டு கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. நாங்கள் சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் போயிருந்தோம். அப்போ வந்துட்டு ரொம்ப வருஷமாக சத்தீஸ்கர் தான் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 15 இயர்ஸ் அந்த மாதிரிக்கு அப்புறம் தமிழ்நாடு வந்து வின் பண்ணுறோம். 7 பாயிண்ட்ஸில் வின் பண்ணுறோம். ஸோ அது வந்து என்னால் மறக்கவே முடியாது அந்த மேட்சை. அதுவும் என் கேப்டன்ஷிப்பில் போய் நாங்கள் எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் அது. அதுக்கப்புறம் யூத்தில் இன்னொரு மேட்ச் வந்து கோயம்புத்தூரில் என் ஹோம் டவுனில் நடந்துச்சு. ஸோ அதுவும் மறக்கவே முடியாது. ரகு சார் தான் கோச். அதுக்கு அங்கே வந்துட்டு நாங்கள் கேரளாவோட ஃபைனல்ஸ் விளாண்டோம். ஆனால் நாங்கள் லூஸ் பண்ணிட்டோம். ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி லூஸ் பண்ணோம். த்ரோ டஃப் கொடுத்து லூஸ் பண்ணோம். அண்ட் நாங்கள் நல்லா விளாண்டு எனக்கு அதில் ப்ராமிசிங் பிளேயர் அவார்ட் கிடச்சிது. அது இதை பேஸ் பண்ணி எங்களுக்கு வந்துட்டு இந்தியா கேம்ப் கிடச்சிது. எனக்கு யூத் இந்தியா கேம்ப்பு நான் இங்கே பெங்களூரில் அட்டன் பண்ண கேம்ப்பு. ஆனால் கோவிட்னால மேட்ச் ஆஸ்திரேலியாவில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்களால் போக முடில. கோவிட்னால மேட்சே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு அந்த ஃப்யூச்சரில் இந்தியா விளாட்ணும் அப்படின்றது ஒரு எய்ம். ஸோ இதை பேஸ் பண்ணி சீனியர் இந்தியா கேம்ப் கொடுத்தாங்க. அதுவும் 1 மந்த் பெங்களூரில் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து எங்களுக்கு நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட் விளாண்டோம். எங்கள் ஸ்கூல் டோர்னமெண்ட் அது. அதில் எப்படின்னா சப் ஜூனியர் அண்ட் 13 லெவல். நான் அப்போ 3rd தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு என்னென்னா, எங்களுக்கு ஏ டீம் பி டீம்னு 2 டீம் போடுவாங்க. அண்ட் நான் பி டீமில் விளாண்டேன். ஸோ சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் விளாடுவோம் அந்த மேட்ச்சு. ஸோ அதுதான் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ அது அந்த ஜெர்சி இன்னுமே என்கிட்ட வச்சுருக்கேன். ஸோ அதை மறக்கவே முடியாது அந்த டோர்னமெண்ட்லாம். நாங்கள் என்னதை லூஸ் பண்ணுவோம் அப்படின்னாலும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த மாதிரிலாம் மேட்ச் விளாடுவோம். நிறைய விளாண்டுருக்கோம். அதுக்கடுத்து அப்படியே அண்டர் 13ல அடுத்து நான் 6th அதெல்லாம் படிக்கிறப்போ நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசென்ட் பண்ணேன். கண்டினியூஸாக 3 இயர்ஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி விளாண்டோம். ஸோ ஹேட்ரிக் வின்னர்ஸ் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்துட்டு 3 வருஷமாக கண்டினியூஸாக. ஸோ அது அந்த 3லேயுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் கேலோ இண்டியா, அது வந்து நாங்கள் 2 இயர்ஸாக விளாண்டுருக்கேன். நான் 2 வருஷம் கேலோ இண்டியா விளாண்டுருக்கேன். 2 வருஷத்துக்குமே ரகு சார் கோச்சாக இருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்கள் 2nd பிளேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இயர் வந்து நாங்கள் 1st பிளேஸ் பண்ணோம். அதுவும் ராஜஸ்தானை வந்து 1 பாயிண்டில் வின் பண்ணோம். ஸோ அது அந்த மேட்ச் வந்து மறக்கவே முடியாது. கேலோ இண்டியா எப்பவுமே 2 கேட்டகரி நடக்கும். அண்டர் 16 அண்ட் அண்டர் 21 நடக்கும். அந்த ரெண்டுமே வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் அக்கா வந்துட்டு அண்டர் 21 விளாண்டாங்க. நான் அண்டர் 16 விளாண்டேன். ஸோ ரெண்டுமே நாங்கள் ஒட்டுக்காக தான் போனோம். ஸோ எனக்கு நான் சின்ன வயசில் அக்கா பார்த்து தான் விளாட ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்டெல்லாம் அக்காவுக்கு மேட்ச் அப்படின்னா நான் வந்துட்டு ரீபோன்லாம் எடுத்து தருவேன். ஸோ நிறையா சொல்லி தருவாங்க. ஹாய், என் பேர் பிரியா. நான் வந்து சத்யாவோட அக்கா, எல்டர் சிஸ்டர், அவளோட எல்டர் சிஸ்டர். நானும் பேஸ்கெட் பால் பிளேயர். நான் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் பேஸ்கெட் பால் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து என் கூட அவளும் வந்து சின்ன வயசுலேருந்தே கூட வந்து ஓடி வந்து பால் கொடுக்குறதுலேருந்து ஆரம்பித்தா. அப்போது அவளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் எனக்கு தெரிஞ்சனால வீட்டில் வந்து எல்லாருமே பேசி அது மூலிமா தான் வந்து அவள் கிரவுண்டில் விளாட்ணுன்னு ஆசைப்பட்டா. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸில் ஜாயின் பண்ணி நல்லா அச்சீவ் பண்ண ஆரம்பித்தா. அவளுக்கு வந்து அதில் ஒரு நல்ல வெறி, நல்ல வெறியாக விளாடுவாள். அவளுக்கு வந்து ஷூட்டிங் கார்டாக இருக்கா இப்போது. அது அவளோட பொசிஷன். அது அங்கே வந்து அவள் டீமை வந்து எப்படி நல்லா கொண்டுட்டு போவாள். அவள் வந்து கேப்டன்ஷிப் எடுத்து பண்ணும் போதுமே வந்து எங்களுக்கு வெளியிலேருந்து பார்க்கும் போது ஆஸ் அ சிஸ்டர் ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் ஹர். எனக்கு வந்து என்னோடய சிஸ்டர் நான் அவளை ரொம்ப ப்ரௌடாக நான் சொல்லுவேன்.
இப்போ வந்து இந்தியன் கேம்ப் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்கா. அவள் வந்து இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆஸ் அ சிஸ்டராக ஆஸ் அ ஃபேமிலியாக எங்கள் எல்லாத்தோட ரொம்ப பெரிய விஷ் இது. படிக்கிறதுலேயும் சரி அண்ட் கிரவுண்டில் விளாட்றதுலேயும் சரி எங்களால் முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டுமே எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் என் கூடையும் ஈக்குவலாக விளாடுவா, என்னை விடவும் நல்லா விளாடுவான்னு நான் சொல்லலாம். என்னோடய சிஸ்டர் வந்து இப்போது 18 கேம்ப் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கா. TRW தமிழ்நாடு ரிசர்ச் விங் அப்படின்ற ஒரு டீமுக்கு வந்து ஸ்டேட் சாம்பியன்ஷிப் அட்டன் பண்ணி விளாண்ட்ருக்கா. இப்போது அதுலேயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கா. எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. கேலோ இண்டியா 2 செகண்ட் இயர்னு போகும்போது 2 வருஷமாக கேலோ இண்டியா எப்படி எடுப்பாங்க அப்படின்னா BFI நேஷ்னல்ஸ் அப்புறம் SGFI ஸ்கூல் கேம்ஸ் அது ரெண்டும் பேஸ் பண்ணி அதில் பிளேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் எடுப்பாங்க. ஸோ டோட்டலாக 8 டீம்ஸ் இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே லீக் மேட்சஸ் தான் இருக்கும். ஸோ அதில் எல்லாமே பெட்டர் டீம் தான் இருப்பாங்க. ஸோ ஈஸி மேட்ச்னு எதுவுமே இருக்காது. அதுவும் இல்லாமல் ட்ராவல் அதெல்லாமே ரொம்ப தூரம் இருக்கும். அங்கேருந்து நாங்கள் பஸ்லேருந்து ரொம்ப தூரம் வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஃபுட் எல்லாமே எடுத்து இது பண்ணிப்போம். அதுக்கு எல்லாமே தமிழ்நாடு அசோசியேஷன் அண்ட் கோச் எல்லாமே மேனேஜர் எல்லாமே பார்த்துப்பாங்க. அப்புறம் மேட்ச் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்தோம். லாஸ்ட்டாக கேல வேண்டியதாக தான் போனோம். ஏன்னா அது வந்து ஜான்வரி அந்த மாதிரி நடக்கும். அப்புறம் அந்த 2 இயர்ஸாக வந்து கோவிட்னால நாங்கள் எங்கேயுமே மேட்ச் எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக சிஎம் ட்ராஃபி விளாண்டோம், சென்னையில் தான் விளாண்டோம். அதுக்கப்புறம் இப்போது ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு ஜூனியர்ஸில், அது SRM-ல நடந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே 30 பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி கேம்ப் நடத்துகிறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அதுதான் போயிட்டுருக்கு. இது பண்ணி தான் வந்துட்டு தமிழ்நாடு ஸ்டேட் நெக்ஸ்ட்டு இப்போ மத்திய பிரதேஷில் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுவும் ஜான்ல தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. அப்புறம் நாங்கள் நேஷ்னல்ஸ்லாம் போகும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நிறையா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு பிளேயர்கிட்டருந்து நிறையா டேலண்ட் அண்ட் ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர் வந்து ஸ்கில்ஸ் எல்லாமே லைக் மேட்ச் பார்க்குறது மூலயமா ஷேர் பண்ணி பேசிப்போம். அப்புறம் மற்ற டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் தான் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் நார்த்தில் எல்லாமே இங்கிலீஷ் தெரியும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாருக்கும் ஹிந்தி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் ஹிந்தி தான் பேசுவாங்க எல்லோரும். அண்ட் அங்கே போயிட்டு நாங்கள் பேசுகிறது பழகிறது எல்லாமே கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். மற்றபடி நாங்கள் ஸ்கில்ஸு அது எல்லாமே லேர்ன் பண்ணிப்போம் ஈச்சனே. அண்ட் இங்கேயும் கேம்ப் மூலயமாவும் அப்படி தான் நிறையா பிளேயர்கிட்டருந்து எல்லாருமே ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணிப்போம். அண்ட் கோச் மூலயமா டிஃப்ரெண்ட் கோச்சஸ் நிறையா கோச் எனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி மாற மாற நிறைய கோச்சஸ் கைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஸ்கூலில் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் வந்து மார்னிங் 1.5 hours இருக்கும். அது முடிச்சுட்டு நாங்கள் வீடு பக்கமாக இருக்கவங்கலாம் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வருவாங்க. எல்லாம் ஸ்கூல்லே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸ்கூல் அட்டன் பண்ணுவோம். ஸோ அது முடித்த உடனே வந்துட்டு எங்களுக்கு ஈவினிங் வந்து 2.5 hours கிட்டே ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போய் படிக்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். இது வந்து ரூட்டீனாகவே இருக்கும். இந்த 2 இயர்ஸாக வந்துட்டு நாங்கள் ஸ்கூல் போகல. ஈவன் இப்போ கொஞ்ச நாளுமே வந்து நாங்கள் ஸ்கூல் போகாதனால ஆன்லைனில் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது கொஞ்ச நாளில் தான் ஸ்கூல் போயிட்டுருக்கோம். ஸோ மறுபடியும் பழைய மாதிரியே பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருந்தோம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 3 பேரும் ஒட்டுக்காக தான் ப்ராக்டிஸ் போவோம், ஒட்டுக்காக தான் வருவோம். அவங்க கேட்டகரிக்கு விளாடுவாங்க. அவங்க பேர் பிரியா, இன்னொரு அக்கா பேர் காவ்யா. அவங்க கேட்டகரிக்கு விளாடுவாங்க, நாங்கள் எங்கள் கேட்டகரிக்கு விளாடுவோம். அண்ட் நாங்கள் ஒட்டுக்காவே பண்ணுறனால நிறையா இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் வீட்லேயும் அதை பற்றி பேசுகிறக்கும் நல்லாயிருக்கும். வீடே வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் பற்றி நிறையா பேசிகிட்டு இருப்போம். ஸோ அப்பா அம்மா அப்பாவுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நிறைய மேட்சஸ்க்கெலாம் கூட வருவாங்க. நான் வந்து சத்யாவோட இருப்பாங்க. சத்யா பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு அந்த சின்னதுலேருந்தே அவருடைய ஒரு சுட்டித்தனம்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு ரொம்ப சுட்டியாக இருப்பாங்க. அவங்க அக்கா ரெண்டு பேருமே பேஸ்பால் பிளேயர். ஸோ அதனால் அதை பேசணும். அப்போ அவளும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படி கேமுக்கு உள்ள வர ஆரம்பிச்சிட்டான். ஒரு 13-14 வயசு இருக்கும்போது ஒரு 18-19 வயசு கேட்டகரியில் விளையாடுவோம். அதுவும் மெயினில் விளையாடுவோம், மெயின் பிளேயராக விளையாடுவோம். அதெல்லாம் அவளை வந்து ரொம்பவே ஒரு நல்ல லெவலில் கொண்டு வந்து நிறுத்தி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்காரு. அவளோட ஏஜ் கேட்டகரி, அதுக்கு மேலே ஏஜ் கேட்டகரி, அதுக்கு மேலே ஏஜ் கேட்டகரிக்கும் அவள் விளையாடுவான். விளையாண்டு ஒவ்வொரு கேட்டகிரிலையும் 3-4 வருஷம் ஸ்டேட் லெவலில் விளையாடுற அளவுக்கு அவளோட திறமையை வளர்த்துக்கிட்டாள். அதுக்கு மெயின் காரணம் கோச்சஸ். நாங்கள் 3 பேருமே ஸ்போர்ட்ஸில் இருக்கனால எங்களுக்கு 3 பேத்துக்குமே அடிக்கடி ஷூலாம் தேஞ்சிரும். அப்புறம் ஜெர்சி கிட் அப்புறம் நிறையா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்து பார்த்து வாங்கி பண்ணுவாங்க. நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ணுவாங்க ஷூஸ் அதெல்லாமே. ஸோ வீட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. பொண்ணு வீட்டில் இருக்கிற நேரத்தை விட கிரவுண்டில் இருக்கிற நேரத்தை அதிகங்க.
இதில் பாதி நாள் வெளியூர் போயிடுறா, அதே சமயம் நல்லா படிச்சுக்கிறா, அவன் இன்னும் சாதிக்கணும். இப்போ நான் வந்து தேங்க் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எங்கள் பேரண்ட்ஸ் தான் தேங்க் பண்ணணும். அவங்க வந்து எங்கள் மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சு எங்களால் பண்ண முடியுங்கிறத அவங்க ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணாங்க. எங்களுக்கு என்னென்ன தேவையோ நாங்கள் கேட்காமலே எங்களுக்கு பண்ணாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பார்ட். இப்போ நம்ம விளாட்றோங்கிறத தாண்டி ஆஃப் தி கோர்ட் வந்து நிறையா ஹெல்தியான இன்டேக்ஸ் எடுத்துக்கணும். நமக்கு வேணுங்கிற கிட்டு, ஷூஸு, ஜெர்சி, சாக்ஸ் எல்லாமே எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்ஸும் சரி, நமக்கு மென்டல் மாரல் சப்போர்ட்டும் சரி, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் சரி, பேரண்ட்ஸ் வந்து எதுக்குமே எங்களுக்கு நோ சொன்னது கிடையாது. நாங்கள் என்ன கேட்குறோமோ கேட்குறதுக்கு முன்னாடியே வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அவளோட எங்கள் நாங்கள் தேங்க் பண்ண வேண்டிய செகண்ட் வந்து எங்கள் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன். அவங்க வந்து நல்ல ஒரு கோச்சஸ் இருந்தாங்க. ஸ்கூலில் வந்து நல்லா விளாட்றக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸ்கூல் பிரின்ஸிபல் மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்கள் ஸ்கூல் கோச்சஸ் வந்து ஒரு மூணு பேர் மாறியிருக்காங்க. மிஸ்டர் ராம்குமார், மிஸ்டர் குமணன் அண்ட் மிஸ்டர் மாரியப்பன், இவங்க மூணு பேரும் கோச்சாக இருந்திருக்காங்க. இவங்க வந்து நாங்கள் விளாட்ற கேமில் வந்து நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டதை தாண்டி எங்களோட மிஸ்டேக்ஸ் நிறைய கரெக்ட் பண்ணி எங்களை வந்து ஒரு ஷேப் ஒரு மவுல் பண்ணது வந்து கோச்சஸோட பாட்டு தான். அவங்க இல்லாமல் எங்களால் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோ ஒரு ஸ்கூல் கூட ரெப்ரசன்ட் பண்ணியிருக்க முடியாது. அவங்களோட சப்போர்ட் வந்து லைஃப்பில் நாங்கள் பாஸ்கெட் பால் விளாட்றோன்னா லைஃப் எண்ட் வரைக்கும் எவ்வளோ வருஷம் பாஸ்கெட் பால் விளாட்றோமோ இந்த ஃபீல்டுனால எங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கோ அது எல்லாமே வந்து எங்கள் கோச்சஸ்க்கும் முக்கியமான பங்கு இருக்குது. அண்ட் ஸ்கூல் கோச்சஸை தாண்டி நம்ம டிஸ்ட்ரிக்ட் விளாடும் போது வேறு கோச் வருவாங்க. நேஷ்னல்ஸ் விளாடும் போது ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து வேறு வேறு கோச்சஸ் வருவாங்க. எல்லா கோச்சஸுமே வந்து நம்மளோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டு அண்ட் டீம் பிளேயர்ஸோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாத்தையுமே பார்த்து எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் தமிழ்நாடு அசோசியேஷன் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இப்போ வந்து மேட்ச் நமக்கு ஒரு நார்த்தில் வந்து ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற நம்ம தமிழ்நாடுக்குள்ளே எங்கே பிளேஸ் இருக்குது, ஒரு ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல வந்து கேம்ப்பெல்லாம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அரேஞ்ச் பண்ணி நம்ம ஃபிசிக்கலாக அந்த இடத்துல விளாட்றதுக்கான என்னென்ன இது இருக்குமோ அதுவும் பண்ணுவாங்க. ப்ளஸ் இங்கேருந்து ஃப்ளைட்டு எடுத்து அனுப்புறது, பிளேயர்ஸ் எப்படியெல்லாம் எந்தெந்த வகையில் பிளேயர்ஸை கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுமோ நம்ம தமிழ்நாடு அசோசியேஷன் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. வி ஃபீல் வெரி தேங்க்ஃபுல் அண்ட் பிளெஸ்ட் இன் தமிழ்நாடு அசோசியேஷனில் விளாட்றதுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறோம். எங்கள் ஸ்கூல் கோச் அப்புறம் எல்லா கோச்சஸுமே வந்துட்டு நாங்கள் மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. யாருமே வந்துட்டு ஹார்ஷாலாம் திட்ட மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏதாச்சும் டவுட் அப்படின்னாலும் ஃப்ரீயாக கேட்கலாம் கோச்சஸ் கிட்ட. ஸோ கோச்சஸ் அண்ட் அசோசியேஷன் எல்லாமே வந்து பிளேயர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். எங்கள் கேம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் எங்கள் நீட்ஸ் எல்லாமே வந்துட்டு அசோசியேஷனே இங்கே மேக்ஸிமம் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ வந்து தமிழ்நாடு அசோசியேஷனில் வந்து அர்ஜுன் சார் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அவர் தான் எடுத்து நடத்திட்டுருக்காரு. அவர் வந்து பிளேயர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. அவர் பண்ணுற அவர் கொடுக்குற சப்போர்ட் வந்து ஒரு பிளேயரை வந்து கோச்சு பார்த்து பயப்பட வைக்காமல் அவங்களுக்கு வேணுங்கிற நீட்ஸை வந்து ஓப்பனாக என்ன எனி டைம் கேட்குற கூடிய ஒரு என்ன சொல்கிறது அந்த இடத்த அவர் வச்சுருக்காரு. நம்ம வந்து கேட்குறக்கு பயப்பட தேவையில்லை. நமக்கு வேணுங்கிறத வாண்டடாக எப்போ வேணால் கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க பண்ணுற இதில் இருக்காங்க. ஸோ அதுவே வந்து ஒரு பிளேயர் வந்து விளாட்றதுக்கு முக்கியமான காரணம். விளாட்றதை தாண்டி நம்ம கேட்குறக்கு பயந்தோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எப்போ கேட்டாலும் அவங்க வந்து தே ஃபீல் என்ன சொல்கிறது ஒரு ஹெல்பிங் ஹேண்டாக ஒரு பிளேயர்ஸ்க்கு இருப்பாங்க எப்போவுமே. அண்டு என் தங்கச்சி வந்து இப்போது இந்தியன் நேஷ்னல் விளாண்டுருக்கா, இந்தியன் கேம்பில் இருந்தால் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து சடனாக ஆஸ்திரேலியாவில் விளையாட வேண்டிய யூத் சாம்பியன்ஷிப் வந்து கொரோனானால் தடப்பட்டுருச்சு. இப்போது அவளோட ட்ரீம் வந்து டு ப்ளே ஃபார் இந்தியா அப்படிங்கிறது. தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணதுக்கப்புறம் அவள் வந்து இந்தியா விளாட்ணுன்ட்ருக்கா. அதுக்கு ஒரு ஆஸ் அ ஃபேமிலி மெம்பராக அவளுக்கு கூட இருக்க ஒரு பிளேயராகவும் எங்கள் ஃபேமிலி மெம்பராக என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அவளோட பாட்டுக்கு எல்லாமே எங்கள் பக்கத்துலேருந்து சப்போர்ட் கண்டிப்பாக கொடுப்போம். கோயம்புத்தூர்னு வரும்போது வேறு வேறு ஸ்கூல்ஸ்லலாம் இருக்கும் கோயம்புத்தூர்லேயே. ஸோ அது வந்துட்டு இருந்தாலும் ஸ்கூல்ஸ்னாலும் கோயம்புத்தூரில் எல்லாம் ஈக்குவலாக இருக்கனால ஆல்மோஸ்ட் தெரியாது, ஈக்குவலாக நார்மலாக போயிடும். இதே நேஷ்னல்ஸ்னு வரப்போ நாங்கள் ஸ்டேட் கேம்ப் நடத்துகிறப்போ ஒரு 15 days இல்லை 1 month கேம்ப் கூட நடந்திருக்கு. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் நடக்கும், மேக்ஸிமம் சென்னை அந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் பிளேயர்ஸ் வருவாங்க. அண்ட் அந்த கேம்ப் மூலயமா நாங்கள் என்னென்ன பிளேயர்ஸ் எப்படி அந்த மாதிரி ரீட் பண்ணுவோம். அப்புறம் கேம்பில் தான் நாங்கள் நிறையா கற்றுக்க முடியும். ஸோ அப்போ தான் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு பிளேயர்ஸாக ரீட் பண்ணி டீம் ப்ராக்டிஸாக அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்கள் அப்படியே இங்கேருந்து டிஎன்பிஏ வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி ட்ரெயின் ஆர் ரொம்ப தூரமாக இருந்தால் ஃப்ளைட்லலாம் கூட எங்கள் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சப் ஜூனியர் அண்டர் 16 யூத் அப்புறம் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர் எல்லாமே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்க்கு ரெப்ரசன்ட் பண்ணி விளாண்டுருக்கேன்.
அதுக்கப்புறம் சப் ஜூனியர்ஸில் வந்து நேஷ்னல்ஸ் போயிருக்கேன். டோட்டலாக 11 நேஷ்னல்ஸ் போயிருக்கேன் நான். அதில் 3 கோல்டு, 3 சில்வர் அண்ட் ஒரு ப்ரான்ஸ் லெவல் வின் பண்ணியிருக்கோம். மறக்க முடியாத மேட்ச்னால் நான் சப் ஜூனியரில் இருக்கும்போது நாங்கள் ராஜஸ்தானில் நடந்துச்சு. நான் அதுவும் என் கேப்டன்ஷிப்பில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சத்தீஸ்கரை தமிழ்நாடு வந்து வின் பண்ணுறோம். கண்டினியூஸாக அவங்க தான் வின் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா டிஃபென்ஸ்லாம் எல்லாமே விளாண்டு இது பண்ணோம். அதுலேயும் முருகேஷன் சார் தான் கோச் பண்ணாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் சீனியர் ஜூனியராக விளாண்டுருந்தோம். நான் வந்து சீனியர் டீமில் விளாண்டேன்னா எங்கள் ஸ்கூல் ஜூனியர் டீமில் விளாண்டுருப்பா. அஸ் டைம் பாஸ் ஆன் வந்து ஒரு ஓப்பன் கேட்டகரி அண்டர் 18 வரும்போது நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமில் விளாட்றதுக்கு சான்சஸ் கிடச்சிச்சு. அஸ் லைக் நிறையா சீஃப் மினிஸ்டர்ஸ் ட்ராஃபின்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தினாங்க. அந்த ட்ராஃபியில் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே டீமில் ஒன்றா விளாண்டுருக்கோம். ஒரே டீமில் ஒன்றா விளாடும் போது அந்த ஒரு ப்ரைடான ஃபீல் வந்து என்னால் வார்த்தைகளால் விரிவிக்க முடியல. ரெண்டு அந்த மெயின் ஃபைவ்ல ரெண்டு பேரும் விளாட்றோம் அப்படிங்கும் போது அந்த ஃபீல், அந்த எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், எங்களோட கேம் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா விளாட்றோம். தனித்தனியாக விளாண்டுருந்தவங்க, ப்ராக்டிஸில் ஒன்றா இருந்தவங்க மேட்ச் வரைக்கும் ஒன்றா விளாட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அது இல்லாமல் நாச்சிமுத்துன்ற ப்ரைவேட் ட்ராஃபி வந்து கோயம்புத்தூரில் கண்டெக்ட் பண்ணுவாங்க, அதுலேயும் ஒன்றா விளாண்டோம். அதுக்கப்புறம் நேஷ்னல்ஸ் வந்து நான் என்னோடய ஏஜ் கேட்டகரிக்கு போகிறேன் அப்படின்னா அவள் ஏஜ் கேட்டகரிக்கு வரும். நான் அண்டர் 21 விளாடும் போது அவள் அண்டர் 16 அண்டர் 17 விளாண்டுருந்தா. ட்ராவலிங் ஒன்றா பண்ணிகிட்ருப்போம். மேட்ச் கேட்டகரி விளாட்றது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாமே ரெப்ரசென்ட் பண்ணி ஒன்றா விளாட்றதுங்கிறது வந்து ஒரு மறக்க முடியாத ஜேர்னி தான் எனக்கு. இது எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் தான். அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒன்றா விளாட்றோங்கிறது சந்தோஷமான விஷயம். எங்கள் வீட்டில் மொத்தம் 5 பேர். அப்பா வந்துட்டு இன்ஜினியராக இருக்கார், பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அம்மா வந்து ஹோம் மேக்கர். அண்ட் எனக்கு வந்து 2 அக்கா இருக்காங்க. ரெண்டு பேருமே பிளேயர்ஸ் தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள பார்த்து தான் நான் வந்து ப்ராக்டிஸ்க்கே வருவேன். ஃபஸ்ட் அக்கா இப்போ வந்துட்டு பிஜி பண்ணுறாங்க, கிருஷ்ணமாலில் பண்ணுறாங்க. இன்னொரு அக்கா வந்துட்டு சைக்காலஜி பண்ணுறாங்க, செகண்ட் இயர் பண்ணுறாங்க. அப்புறம் எனக்கு வீட்டில் வந்துட்டு நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்க வந்துட்டு என்ன மேட்ச் போகிறதா இருந்தாலும் எனக்கு ஃபுல் சப்போர்ட் வீட்டில் நிறையா கொடுப்பாங்க. அண்ட் மார்னிங் ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி என்ன வேணும், என்ன சாப்பிடணும், அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணுவாங்க. சத்யா வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். அவள் எல்கேஜி யூகேஜிலேருந்தே வந்து பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கா. நானே என்னோடய எல்டர் சிஸ்டர் அவள் சத்யா, மூணு பேருமே வந்து பாஸ்கெட் பால் பிளேயர்ஸ் தான். மூணு பேருமே வந்துட்டு ஒரே டீமில் விளாண்டுருக்கோம். ஸோ அவள் வந்துட்டு எப்பயுமே அவள் செட்டில் விளாண்டதை விட அவளோட சீனியர் பிளேயர்ஸ் கூட விளாண்டது ஜாஸ்தி. அவள் எந்த டிஃபிகல்ட்டிஸ் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஈஸி கோயிங் கேரக்டர், ரொம்ப எல்லாமே ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்குவா. ஸோ சீனியர்ஸ் கூட விளாடும் போதும் வந்து அவள் ரொம்ப கேஷுவலாக மெயின்டைன் கேஷுவலாக விளாடுவா. அப்புறம் அவள் வந்துட்டு அவளோட ஹார்ட் ஒர்க்னால தான் அவள் வந்துட்டு அவள் இந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கா. இன்னுமே அச்சீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணுவா. லைஃப்பில் வந்து எனக்கு பேஸ்பால்ங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது நாட் ஓன்லி ஸ்போர்ட், அது வந்து ஒரு லைஃப்லேயே நிறையா லேர்ன் பண்ணியிருக்கேன் பேஸ்பால்னால, ஸ்போர்ட்ஸ்னால். அப்புறம் நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அண்ட் வி லவ் தட் அண்ட் ஐ லவ் தட். பேஸ்பால்ன்றது லவ் பண்ணி விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதில் வந்து நான் ரொம்ப நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். அண்ட் லைஃப் லாங் அதை விளாட்ணும்னு ஆசைப்பட்றேன் நான். கோவிட்னால மேட்ச் இந்தியா கேன்சல் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் இந்தியா போய் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆம்பிஷனாக இருக்குது.